Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் 11th Maths Chapter 9 Exercise 9.4 ல question number 4 நம்ம பார்க்க போறோம் இதுல limit extends to infinity of in the function power 8x square plus 3 ல இருக்கு இது எப்படி இருக்குன்னா இது வந்து பேஸ் இது வந்து பவர் பேஸும் ஃபங்ஷனா இருக்கு பவரும் ஃபங்ஷனா இருக்கு இது அடிமானம்னு சொல்லுவோம் இது அடுக்குன்னு சொல்லுவோம் அடிமானமும் சார்பு அடுக்கும் சார்பு அப்படி வந்தா நம்ம முதல்ல இந்த லிமிட்டை ஃபர்ஸ்ட் போட்டு பார்க்கணும் இப்போ x tends to infinity இங்க போட்டா x க்கு infinity போட்டா இது infinity plus 3 அது இங்க மேல infinity கீழேயும் அதே மாதிரி infinity squareனா infinity தான் கீழேயும் infinity infinity by infinity னா நமக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்போ இத நம்ம தனியா எடுத்து செக் பண்ணுவோம் 2x square plus 3 by 2x square plus 5 x tends to infinity x tends to infinity அப்போ x tends to infinity வந்தா மேலையும் பல்லுறுப்பு கோவை சார்பு கீழையும் பல்லுறுப்பு கோவை சார்பு மேலையும் பாலினாமியல் கீழையும் பாலினாமியல் வந்தா அதுல இருக்கிறதுல பெரிய பவர் ஆஃப் x ஹையஸ்ட் பவர் ஆஃப் x வச்சு மொத்தமா டிவைட் பண்ணுவோம் ஈக்குவல் டு லிமிட் x tends to infinity ஆஃப் எல்லாதையும் x ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணுவோம் அப்ப 2 into x ஸ்கொயர் / x ஸ்கொயர் + 3 / x ஸ்கொயர் / 2 into x ஸ்கொயர் / x ஸ்கொயர் + 5 / x ஸ்கொயர் னு வரும் இது கேன்சல் ஆயிடும் இப்ப லிமிட் போட்டா இதுல 2 மட்டும் தான் இருக்கு அப்ப 2 வரும் இதுல 3 / x ஸ்கொயர் இருக்கு கீழ இன்ஃபினிட்டி வந்தா x க்கு இன்ஃபினிட்டி கீழ இன்ஃபினிட்டி வந்தா அது 0 இங்க 2 மட்டும் தான் இருக்கு / 2 கீழ x க்கு இன்ஃபினிட்டி அப்ப இங்க இன்ஃபினிட்டி போட்டா கீழ இன்ஃபினிட்டி வந்தா இதுவும் 0 ஆயிடும் அப்ப 2/2 ஆன்சர் அப்ப இதுக்கு ஆன்சர் 1 அப்ப லிமிட் போட்டா இதுக்கு ஆன்சர் 1 வரும் இங்க போட்டா இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னா இன்ஃபினிட்டி பிளஸ் 3 னால இன்ஃபினிட்டி தான் 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முல வரும் இப்படி 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முல வந்தா நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் என்னன்னா லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a ஆஃப் f ஆஃப் x பவர் g ஆஃப் x 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முல வந்தா இந்த லிமிட்டை e க்கு பவரா போடணும் e பவர் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு a ஆஃப் இதுல 1 மைனஸ் பண்ணனும் இந்த பவரை கீழ கொண்டு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றோம் நமக்கு இந்த ஆன்சர் 1 பவர் இன்ஃபினிட்டி ஃபார்முல வருது அதனால ஈக்குவல் டு e பவர் லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இதுல 1 மைனஸ் பண்ணனும் 2x ஸ்கொயர் + 3 by 2x square plus 5 minus 1 into இதை கீழ கொண்டுறணும் 8x square plus 3 னு கிடைக்கும் equal to e power limit extends to infinity of இதுக்கு LCM எடுக்கணும் LCM வந்து 2x square plus 5 தான் வரும் இங்க 2x ஸ்கொயர் + 3 வரும் மைனஸ் இங்க 1 இருக்கு ஆனா 2x ஸ்கொயர் + 5 வரணும் அப்ப இங்க ஒரு 2x ஸ்கொயர் + 5 மல்டிப்ளை பண்ணனும் மேலே ஒரு 2x ஸ்கொயர் + 5 போடணும் அப்ப 2x ஸ்கொயர் + 5 மேல போடணும் இன்டு 8x ஸ்கொயர் + 3 வரும் ஈக்குவல் டு e power limit extends to infinity of in the plus 2x square and minus 2x square cancel out. For 3 minus 5 na minus 2 mela 8x square plus 3 irukku keela 2x square plus 5 irukku ஏற்கனவே இங்க பார்த்த அதே மாதிரி எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்தா மேலையும் பாலினாமியல் கீழையும் பாலினாமியல் மேலையும் பல்லுறுப்பு கோவை கீழையும் பல்லுறுப்பு கோவை வந்தா
இருக்கக்கூடிய பெரிய ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் வச்சு மொத்தமா டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு e பவர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆஃப் இந்த மைனஸ் டூ அப்படியே இருக்கட்டும் இன்டு இதை எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணா இது எயிட் வரும். இது எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணா த்ரீ பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் பை இதை எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணா இங்க டூ வரும் பிளஸ் இதை எக்ஸ் ஸ்கொயர் வச்சு டிவைட் பண்ணா ஃபைவ் பை எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்ப லிமிட் போட்டா e பவர் இது ஜீரோ ஆயிரும். இன்ஃபினிட்டி போட்டா இது ஜீரோ, கீழே இன்ஃபினிட்டி வந்தா ஜீரோ, இதுவும் ஜீரோ. அப்ப இது ரெண்டும் போயிடும். மேல வந்து மைனஸ் டூ இன்டு எயிட் பை டூ இருக்கு, டூ டூவும் கேன்சல் ஆயிரும், இ பவர் மைனஸ் எயிட் வரும் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.